அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான தூண்களில் ஒன்றாக இருக்கின்ற அதுவும் பொன்மனச்செம்மல் இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 1972களில் இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த மாபெரும் இயக்கத்தை ஆரம்பித்த போது 72க்கு முன்பாகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்துடைய அந்த செயல்பாடுகளை வடசென்னை முழுவதும் முடுக்கிவிட்டு அதன் மூலம் 72ல கட்சியை புரட்சி தலைவர் ஆரம்பித்த போது வடசென்னையிலே கட்சியை வளர்த்த ஒரு மிகப்பெரிய தூண் என்று சொன்னால் அண்ணன் மதுசூதன் அவர்களை நாம் நிச்சயமாக குறிப்பிட்டாக வேண்டும். அதுவும் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது 60 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கை என்பது ஒரு முழு நேர அரசியல்வாதியாக அது ஆத்தில் ஒரு கால் சேத்தில் ஒரு கால்லாம் கிடையாது முழு நேர அரசியல்வாதியாக சிந்தனையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி என்கின்ற அடிப்படையில் அவருடைய சிந்தனையும் செயல்பாடுகள் இருந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு அவருடைய மறைவு என்பது யாராலுமே அதுவும் குறிப்பாக கழக சகோதரர்கள் அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகத்தான் நிச்சயமாக நாங்கள் கருதுகின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இருவரும் இன்றைக்கு நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகளோடு மாவட்ட கழக செயலாளரோடு இன்றைக்கு அண்ணன் மசூன் அவர்களுக்கு இறுதி மரியாதை செய்யப்பட்டது. அன்றைக்கு புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அடக்குமுறைகள் எல்லாம் கூட தாங்கி கழகத்தை வளர்த்த ஒரு மாபெரும் தூண் இன்றைக்கு மறைந்துவிட்டது என்று சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு பேரிடியாகவும் பேர் அதிர்ச்சியாகவும் இருக்கின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் கழகத்துடைய சகோதரர்கள் மகளிர் அணி சகோதரிகள் அத்தனை பேருமே வருகை தந்து இங்கே வந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். அரசியல் இயக்கங்கள் ஆண்கள் மட்டுமே கூழோச்சி இருக்கின்ற காலத்தில் ஒரு பெண்ணாக பெண் சிங்கமாக சிலிர்த்தெழுகின்ற அந்த தலைவிக்கு அரணாக துணையாக தமிழகம் எங்கும் மழை வந்தவர் எங்களுடைய பாச தலைவர் அண்ணன் மதுசூதன் முன்னாள் அமைச்சர் மதுசூதன் அவர்கள். எனவே புரட்சி தலைவர் அம்மாவருடைய மீது புரட்சி தலைவர் மீது மாசற்ற அன்பையும் பாசத்தையும் அவர் கொண்ட இயக்கத்தை மிக சிறப்பான இயக்கமாக இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்களை பெற்ற மாபெரும் இயக்கமாக உருவெடுப்பதற்கு காரணமாகவும் இருந்தவர் நம்முடைய அவைத்தலைவர். இன்றைக்கு அவர் மறைவு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அண்ணன்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் சரிதான், ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷமே அந்த சம்மந்தப்பட்ட ஆள் உடனே போன போடுவார், போன போட்டு உடனே தம்பிக்கு என்னோட அது உடனே பிரச்சனை தீர்த்து விடுவார். அது மாதிரி ஒரு தடவை எங்கள் ஏரியாவில் ஒரு ரவுடிங் வந்து சேர்ந்து ஒரு என்னுடைய ஃப்ரெண்டை கத்தியால் குத்திட்டாங்க. குத்திட்டு அண்ணா அமைச்சராக இருக்கார். அப்போது கோட்டைக்கு இது அவருடைய வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போனால் அன்றைக்கி கூட்டம் அலம் போதது, அன்றைக்கி சரியான மழை வேறு பெஞ்சுது. ஆனால் அண்ணன் உடனே அண்ணா சைதாப்பட்டில் வந்துக்கிறான்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி பிரச்சனை என்ன அப்படின்னு உடனே கூப்பிட்டு உடனே ஸ்டேஷன் ஏசிக்கு போட்டு எனக்கு இமீடியட்டாக அந்த எவன் கத்தியால் குத்துனானா காலையில் 4 மணிக்குள்ளே எல்லோரும் உள்ளே வந்து ஆகணும் அப்படி உடனே ஆர்டர் போட்டு எல்லோரும் காலையில் 4 மணிக்கு பிடிக்க வச்சார்.
அது மாதிரி பல விஷயங்கள். அதாவது லேடிஸ்லாம் வந்து குறை சொன்னாங்கன்னா உடனே அடுத்த நிமிஷம் கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுத்துருவார். யாருமே அவர்கிட்ட போய் அவர் செய்யலைங்கிற வார்த்தைக்கே இடமே இல்லை. நாங்கள் எழில் நகர் பகுதி 41வது வட்டத்தில் இருக்கோம். அன்னைக்கு அந்த பகுதி ஏரியில் போயிடுச்சு. ஏரியில் எதுவும் ஜனங்கள்லாம் இருக்கக்கூடாதுனாங்க. எங்கள் பகுதி ஜனங்களுக்கோசரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட பீச் ரோட்டில் புரட்சி தலைவர்கிட்ட சொல்லி வழியில் நிற்க வச்சு இடம் வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து பல மாலை மாட மாளிகை கூட கோபுரம்லாம் ஏழு நகரில் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட இருந்த இடத்த இன்றைக்கி மீட்டு எடுத்தாருன்னா மதனன் தான், அஞ்சானஞ்சன். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. வட சென்னை மட்டுமல்ல, ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்திற்கே ஒரு கழகத்தினுடைய ஆணிவரை போன்றவர். அதாவது ஆரம்ப கால கட்டங்களில் சாதாரண ஒரு கட்சியினுடைய மன்ற செயலாளராக, அதற்கு அடுத்த கட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளராக, பகுதி கழகத்தினுடைய செயலாளராக, மாவட்ட கழக செயலாளராக, இப்படி பல்வேறு காலகட்டங்களில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சோதனை வருகின்ற நேரங்களிலெல்லாம் ஒரு தூணாக, ஒரு அசைக்க முடியாத ஒரு இரும்பு மனிதரை போன்ற ஒரு உறுதியோடு இந்த கட்சியை காத்து நின்றவர் சென்னை மாவட்டத்தில். அது மட்டுமல்ல, நானே ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனாக இருந்தவன் தான். எங்களுக்கே ஒரு 30 காலுக்கு முன்னாடி திமுகவுடைய கூட்டத்தினால் பிரச்சனைகள்லாம் வரும்போது சம்பவ இடத்துக்கே வந்துடுவார். நேரடியாக வந்து எங்கள் கூட 2 தங்கினார் அடையார் பகுதியில். இதை போன்ற ஒரு உன்னதமான ஒரு தொண்டர்களின் தோழன், ஒரு உண்மையான தலைமையின் விசுவாசி, ஒரு போர்ப்படை வீரனை போன்றவர், நெஞ்சுரம் மிக்கவர், அஞ்சானஞ்சன் என்று நம்முடைய தொண்டர்களால் போற்றி புகழப்பட்டவர். இயற்கையாகவே அவருக்கு வந்தது தமிழ்நாட்டிலே அஞ்சானஞ்சன்னா அண்ணன் மதுசூதன் அவர்கள் தான். அவைத்தலைவர் இழந்தது கட்சிக்கு பேரிழப்பு. நான் வந்து 17 வயசில் இந்த கட்சிக்கு வரும்போது என்னை வந்து தோளை தட்டி, வாராஜா நம்ம வந்து கட்சியை வழங்க, அவர் கூட்ட அரவணைப்பில் இந்த கட்சிக்கு உள்ளே வந்தோம். இன்றைக்கி எனக்கு 34 வயசாகுது. இன்றைக்கி இளைஞர் இளமன்கள் பாசறை பகுதி இணை செயலாளராக இருக்கேன். அவர் வளர்த்தவர் நிறைய பேர். இந்த ஆர்கே நகரில் வந்து அடிப்படை யாராக இருந்தாலும் அலுவலகத்தில் பேசக்கூடிய ஒரே தலைவர் அவைத்தலைவர் மட்டும்தான். இனி வரைக்கும் வந்து 5 மாவட்ட செயலர் உருவாக்கி விட்டுருக்காரு. இதில் சேகர்பாபுன்றவர் உருவாகியிருக்காரு. ஜெயக்குமாரன் அவர் தான் உருவாக்குனார். நம்ம வெங்கடேஷ் பாபு, அதில் தான் நம்ம அண்ணன் ராஜேஷ் அண்ணன், இதுபோல் பாலகங்கா அண்ணன், இது போல் பெரிய பெரிய ஜாம்பானங்களை உருவாக்கினவர் நம்ம அஞ்சாதன் அண்ணன் தான். ஒரு டைமுக்கு வந்து என் ஃபேமிலி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும்போது இங்கே வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் மேட்டுக்கு வரோம். வரும்போது ஆனால் அது போல் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இதுபோல் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறோம். என்னையான போல சும்மா போன சந்தேகத்தில் பிடிச்சிருக்காங்கண்ணா அப்படின்னு கேட்டு உடனே அந்த போலீஸுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, என்ன தம்பி தெரிவிச்சாரு, ஒரு தொண்டை மேலே கையை வச்சுன்னா ஒன்று தொலைச்சி பண்ணார். அதுபோல் அதனால்தான் வந்து நம்ம இந்த மதுசூதன் அண்ணன் கூட வந்து நாங்கள் இந்த ஒரு 30 வருஷமாக வந்து அவர் கூடயே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அவர் போல் இனிமேல் ஒரு அரசியல் வந்து அவைத்தலைவர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இந்த வட சென்னை மாவட்டத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய நட்சத்திரமாக அண்ணன் மதுசூதன் அவர் விளங்கினாங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கழகத்திற்கு ஒரு அதிமுக ஒரு தொண்டனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குதுன்னா அது அண்ணன் மதுசூதன் அண்ணனால் மட்டும்தான். புரட்சித் தலைவி அம்மா வந்து அவர் இறப்பும் வரை அவர் தான் அவைத்தலைவர் என்று சொன்னாங்க. அந்த அம்மாவின் சொல்லி கேட்ட மாதிரி இன்றைக்கி அவர் அவைத்தலைவராக தான் இறந்துருக்கிறாங்க, இதுவரை இருக்கிறாங்க. இனிமே பிறந்த ஆர்கே நகரில் ஒரு எங்களுக்கு தாயும் இல்லை, அண்ணன் எங்களுக்கு தந்தை மாரி, எங்களுக்கு தந்தையும் இல்லைங்க. தந்தையும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி தவிக்கிறோம் ஆர்கே நகரில் அதிமுக தொண்டருங்க. இப்படி ஒரு அவைத்தலைவர் நமக்கு கட்சிக்கு தொண்டாற்றிய, இவரை போல் தொண்டாற்றிய கூடிய தலைவர் இனிமேல் நமக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின் தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இது தாங்கிக்கக்கூடிய மரணமே இல்லை. கண்டிப்பாக அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார், சரிங்களா? அது போல் செய்வார். வேலை விஷயமாக இருந்தால் கூட அவரால் நிறைய பேர் பயன்பட்டு இருக்காங்க. அந்த புரட்சி தலைவர் தான் வேண்டும், கலைஞர் தேவையில்லை அப்படின்னு கலைஞரையே தூக்கி எறிந்து விட்டு வந்த அடிமட்ட அன்றைய தினத்தொண்டன், இந்த சென்னை ஒட்டுமொத்த சென்னை மாவட்டத்தையும் அதிமுகவை கட்டி காத்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அவரோடு மறையவில்லை. அவர் எங்களுக்கு விட்டு சென்ற பாடம் என்று இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்கிறேன். இந்த இயக்கத்தை வீர நடை போட்டு மீண்டும் எழுச்சி முகு பாதையில் செல்வோம் என்று உறுதி கூறுகிறோம்.